கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கோவிட் 19 டேஸ் போதனை மற்றும் ஜபம் என்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள உங்களை ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை ஜபித்து தொடங்கலாம். எங்கள் மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சூத்திரமப்பா, இந்த மனமகிழ்ச்சியான இந்த நாளிலே உம்மை பாடி ஆராதிக்கவும் கத்தாவே, வேதத்துள்ள மகத்துவங்களை அறியவும் கத்தாவே, நீங்கள் தந்த கிருபைகளுக்காக கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். பாடல் ஆராதனை ஆஸ்வதிப்பீராக. போதனை மற்றும் ஜபத்தை நடத்துகிற எங்கள் தலைமை போதகரை கரத்தில் எடுத்து வல்லமையாக பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த போதனை மற்றும் ஜபத்தின் மூலியமாய் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆவி ஆத்மா சரீரங்களை உயிர்ப்பிக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹலலூயா, ஹலலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்த நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிப்போ. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெளி நட்சத்திரமே, உம் வசனம் ஏந்தி கொண்டு உலகமெங்கும் சுடர் விடுவேன் என்ற பாடலை பாடி கர்த்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே, உலகத்தில் வெற்றி கொண்டே. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே, உலகத்தில் வெற்றி கொண்டே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே. ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே. நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற கண்மலையே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை, பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நான்
பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே எங்கும் நிறைந்திருக்கிற தேவனே
பெருமைக்கு ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு கேடகமாய் துருகமாய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரமப்பா. வாக்கு தத்தங்களை கொடுத்தவ, வாக்கு மாறாதவராய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் பாடி ஆராதிக்க தேவன் தந்த கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். போதனை மட்டும் ஜபத்தை ஆஸ்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை நல்ல பிதாவே, அருமையான இந்த மன மகிழ்ச்சியான இந்த நாளிலே அப்பா அம்மை பாடி ஆராதிக்கவும் நீங்க தந்த கிருபைகளுக்காய் கத்தாவே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தொடர்ந்து நடைபெறுகிற போதனை மற்றும் ஜபத்தை ஆஸ்வதிப்பீராக. எங்கள் தலைம்போதரை கரத்தில் எடுத்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா. காலத்திலே நெருக்கத்தில் இருக்கிற எங்களுக்கு தகப்பனே அப்பா, நம்பிக்கை தருகிற வார்த்தைகள் அப்பா, எங்களை ஆவிக்குரிய ஜீவத்தில் எழும்பு நின்று ஆண்டவர இருக்கிறத்தக்கத்தான வார்த்தைகளை வெளிப்படும்படியாய் ஜபிக்கிறோம் கத்தாவே. எழும்பி நின்று ஆண்டவரே விசுவாசத்தில் வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு அப்பா ஜெயமுள்ளவனாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த போதனை மற்றும் ஜபம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். நாம் இதிலே தேவனுடைய வசனத்தை கேட்பதும் ஜபிப்பதும் நமக்கும் யாவருக்கும் நன்மையாக மாற தேவன் கிருபை செய்வாராக. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் என்கிறதை தியானிப்போம். இயேசு கிறிஸ்து பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 வெளிப்படுத்தல் 22:16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். இயேசு சொன்னார், நான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். இயேசுவாகிய பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரத்தை பற்றி சொல்லுவதற்கு முன்பதாக இந்த காரியத்தோடு தொடர்புடைய வேறு சில காரியங்களை முதலாவது சொல்ல விரும்புகிறேன். நட்சத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது முதலாவதாக எழுத்தின்படி தேவன் உண்டு பண்ணின நட்சத்திரங்களை அது குறிக்கிறது. ஆதியாகமம் 1:16 சொல்லப்பட்டிருக்கிறது, இரவை ஆள சிறிய சுடரையும் நட்சத்திரங்களையும் படைத்தார். பகலை ஆள சூரியனை படைத்தார், இரவை ஆள சிறிய சுடரையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார். இது வந்து ஃப்ரம் த வியூ பாயிண்ட் ஆஃப் எர்த், பூமியிலிருந்துள்ள பார்வையிலே சொல்லப்பட்ட வார்த்தை. கர்த்தர் பூமிக்கு பகலில் ஒளி கொடுக்க சூரியனை படைத்தார், இரவில் ஒளி கொடுக்க அல்லது இரவை ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார். இரண்டாவதாக நட்சத்திரங்கள் என்கிறதான வார்த்தை வேதத்திலே சில இடங்களிலே தேவதூதர்களை குறிக்கின்றது, தேவதூதர்களை குறிக்கின்றது. யோபு 38:7, அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. எப்பொழுது தேவன் பூமியை அஸ்திபாரப்படுத்தின பொழுது, தேவன் பூமியை அஸ்திபாரப்படுத்தின வேளையில்
தேவதூதர் கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து ஏகமாய் பாடி அந்த தேவபுத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த தேவதூதர்கள் அந்த விடியற்காலத்து நட்சத்திரங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த தேவதூதர்கள் பாடி மகிழ்ந்தார்கள். இதிலே இந்த நட்சத்திரங்கள் என்று சொல்லுவது ஸ்டார்ஸ் இன் தி ஸ்கை முதல்ல, இரண்டாவது ஏஞ்சல்ஸ் இன் ஹை பிளேசஸ், உன்னதத்தில் இருக்கிற தேவதூதர்களை குறித்து சொல்லியிருக்கு. நியாயாதிபதிகள் 5:20, வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. இந்த ஸ்டார்ஸ் வந்து பூமியில ஒரு மனுஷனோட யுத்தம் பண்றது என்று சொல்லுவதல்ல, தேவதூதர்கள் யுத்தம் பண்ணினார்கள். எப்பொழுதுமே தேவ பிள்ளைகளுடைய யுத்தங்களிலே கண்ணுக்கு காணாத ஒரு யுத்தமும் நடக்கும், அதுதான் தேவ தூதர்கள் யுத்தம் பண்றது. இங்கே அதுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. ஏசாயா 14:13, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். இப்ப சாத்தான் சொன்ன காரியம், ஆனால் அவனுடைய திட்டம் என்ன? நான் வானத்துக்கு ஏறணும், இன்னும் ஹை பிளேசஸ்க்கு ஏறணும், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்தணும். அவனும் ஒரு நட்சத்திரம் தான், அவனும் தேவ தூதன் தான், ஆனா தேவனுடைய நட்சத்திரங்களாகிய மற்ற தூதர்களுக்கெல்லாம் மேலே ஏறணும்னு சொல்லி ஆசைப்படுறான். அது மட்டுமா, உன்னதமானவருக்கு ஒப்பாம என்ன அவன் ஆசைப்பட்டுட்டான், அதனால தான் அவன் விழ தள்ளப்பட்டான். இப்ப இந்த வசனங்கள், நட்சத்திரம் என்கிற வார்த்தை இருந்தாலும் இது எழுத்தின்படி உள்ள ஸ்டார்ஸ் அல்ல, ஏஞ்சல்ஸ் தேவ தூதர்கள் என்பதை காட்டுகிறது. மூன்றாவதாக சர்வன்ஸ் ஆஃப் காட், தேவ ஊழியக்காரர்கள். நட்சத்திரங்கள் என்ற வார்த்தை சில இடங்கள்ல தேவ ஊழியக்காரர்ல சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:20, என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது, அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். இங்கே குத்துவிளக்குகள் மத்தியிலே அவர் உலாவி வருகிறார். நம்ம ஊர் குத்துவிளக்குகள் அல்ல, ஆசிரிப்பு கூடாரத்திலே மோசையை கொண்டு தேவன் செய்வித்த அந்த குத்துவிளக்கு, அது அடையாளமா காட்டியிருக்கு, அது சபைக்கு அடையாளமா. அந்த குத்துவிளக்கின் நடுவிலே ஒரு உலாவி வரும் பொழுது அது சபைகளின் நடுவிலே இயேசு உலாவுகிறார் என்பதை காட்டுகிறது. வலதுகரத்தில் இந்த 7 நட்சத்திரங்கள் அந்த சபையின் தூதர்கள், சபையின் தூதர்கள், தூதர்கள் தூது கொடுக்கிறவர்கள், கர்த்தருடைய ஸ்தானாபதிகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், எங்களை போன்ற தேவ ஊழியக்காரர்கள். அடுத்தது வெளிப்படுத்தல் 12:4, அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. அந்த சிவப்பான வலு சர்ப்பத்தினுடைய வால் அது வானத்து நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து தள்ளிட்டுன்னு சொன்னா அது தேவ ஊழியக்காரர்களை காட்டுகிறது. உன்னதத்திலே பிரகாசிக்கின்ற நட்சத்திரங்களைப் போல உலகத்திலே கர்த்தருக்காக பிரகாசிக்கின்ற நட்சத்திரங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அந்த மாதிரி நல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்களிலே 1/3 பொல்லாத இந்த பிசாசாகிய வலு சர்ப்பம் வாலினாலே இழுத்து பூமியிலே தள்ளும். வால் வந்து பொய்ப்போதகம், பொய்ப்போதகம் பண்ணுகிற தீர்க்கத்தரிசியே வால் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த கடைசி காலத்திலே இந்த வலு சர்ப்பமாகிய பிசாசானவன் பொய்போதகங்களை, தவறான போதனைகளை, வேதத்தின் வசனங்களை எடுத்து தவறா போதிக்கிறது. முழு தாற்பரியத்தை புரிந்து கொள்ளாம, வேதத்தினுடைய முழு கருத்தை புரிந்து கொள்ளாம அவங்க உள்ளத்துல அந்த வஞ்சக ஆவி போட்ட சில விதைகள், அதுதான் அவங்களுக்குள்ள எழும்போ. அதுக்கு 2 வசனத்தை எடுத்துக்குவாங்க, வசதிக்கு எடுத்துக்குவாங்க, அந்த வசனத்தினுடைய முழு கருத்தை படிக்க மாட்டாங்க, அதனுடைய முழு வேதாகமத்துடைய கருத்தோடு அதை உரசி பார்க்க மாட்டாங்க. இப்படித்தான் நிறைய தவறான உபதேசங்கள் நடக்கிறது. இந்த கடைசி காலத்தில் இது அதிகமாக இருக்கும், இப்பவுமே பெருகிட்டு பார்த்தீங்களா, அதிகமாக இருக்கும். ஏனென்றால் இந்த வால் வேலை செய்யும் கடைசி காலத்தில், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் 1/3,
வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து கிழத்தல் இதைத்தான் செஞ்சிட்டு இருக்கு. பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்க தரிசியே வால், பொய் போதகம், பொய் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனங்களை சோதித்து பாருங்கள். ஒருவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை என்றால் நீங்கள் சுதாரித்துக் கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனங்கள், பொய் போதகங்கள் இவைகள் கடைசி நாட்களில் இந்த சாத்தானுடைய வாளாக கிரியை செய்யும். ஆனால் நம்ம கவனமா இருக்கணும். அதே வேளையில் சத்தியத்தின்படியான போதனைகள் இருக்கின்றன, உண்மையான தீர்க்க தரிசனங்களும் இருக்கின்றன. இந்த வசனத்தோடு உரசி பார்த்தா தான் உண்மை எது உண்மையற்றது எது என்பதை கண்டுபிடிக்க முடியும். அதனால கடைசி காலத்தில் தேவ பிள்ளைகள் எல்லாரும் நல்ல வசனம் படிக்கணும், வேற வழியே இல்லை. யாரோ சொல்றதை கேட்டு வாழ்ந்த காலம் முடிஞ்சு போச்சு, இனி சொந்தமா படிக்கணும். நல்ல வசனம் படித்து யார் பிரசங்கம் பண்ணாலும் கொஞ்சம் உங்களுக்கு நீங்க படித்த வசனங்களோடு அதை ஒப்பிட்டு பாருங்க. எங்கேயாவது அது முரண்பட்டதுன்னா அவங்கள்ட்டே கேட்க வாய்ப்பு இருக்குன்னா கேட்டுருங்க. அதை கேட்டு தெரிந்து கொண்டு கிளியர் பண்றது நல்லது இல்லையா? இன்னொரு அனுபவம் இருக்குது, சொன்னதுனால சொல்றேன். நான் பல வேளையில் என்னுடைய ஆரம்ப நாட்களில் ரொம்ப சந்தேகங்கள் வரும். சரியா பைபிள் படித்தா நிறைய சந்தேகங்கள் அங்கே வரும். அப்போ நான் கொஞ்சம் ஆட்களோட பேசி பழகிறதுல ரொம்ப ரொம்ப குறைவு, ஒரு கூச்ச சுபாவ். பாஸ்டர்கிட்ட எப்படி பேசுறது அப்படி சொல்லிட்டு என்னை ஆண்டவர் நடத்தின விதம், நான் ஒவ்வொரு சந்தேகங்கள் வரும்பொழுது ஆண்டவர்கிட்டயே கேட்பேன், ஆண்டவரே இன்னைக்கு வாஸ்தவத்தில் இது எனக்கு புரியல, இல்லைன்னு சொன்னால் இது இங்கே வாஸ்தவது இப்படி இருக்கு, இன்னொரு இதை வாஸ்த வசனம் அப்படி இருக்கே, அப்போ ரெண்டும் முரண்பாடு போல தெரிகிறதே என்ன, இப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கறது உண்டு. நிறைய ஞாயிற்றுக்கிழமை நான் அந்த வாரத்தில் என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கனோ அதுக்கு பதில் எங்கள் பாஸ்டருடைய பிரசங்கத்தில் எனக்கு கிடைக்கும். ஒரு நாள் ரெண்டு நாளில் எத்தனையோ சண்டேஸ் அவர் எடுக்கிற டாப்பிக்கும் அவர் எடுக்கிற சப் டாபிக்ஸும் அது இல்லாமல் இருந்தாலும் இடையில் அவர் பேசுகிற வார்த்தையில் என்னுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்தக்கூடிய மேட்டர் அங்கே வந்துடும். என் கேள்விக்கு பதில் கிடைக்கும், என் சந்தேகத்துக்கு தெளிவு கிடைக்கும். அதுபோல தான் நீங்களும் செய்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷன்ட்ட கேட்டு அவர் ஒரு விளக்கம் சொன்ன உடனே நமக்கு அடுத்ததும் சில சமயம் சந்தேகம் வரும், இவர் சொன்னது சரியா அப்படின்னு அடுத்ததும் ஒரு சந்தேகம் வரும். ஆனால் இந்த மெத்தட் செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு இதை கேட்டிருக்கோம் ஆண்டவர்கிட்ட, அடுத்த நாட்களிலே நாம் வாசிக்கிற இன்னொரு வேத பகுதியிலிருந்து இதுக்கு விளக்கத்தை தந்துடுவார், அல்லது ஒரு பாஸ்டருடைய பிரசங்கத்திலிருந்து தரலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் காட்டி தந்துடுவார் சில விஷயத்தை. ஆச்சரியமான நல்ல போதகர் இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவியானவர் நல்ல போதகர், போதித்து நடத்துகிறார். எனவே இப்படி நம்ம கிளியர் பண்ணிக்கொள்வோம், வஞ்சிக்கப்படாமல் காத்துக்கொள்ளப்படுவோம். தானியேல் 12:3, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இதுவும் தேவ பிள்ளைகளை பற்றி சொல்லியிருக்கு. ஞானவான்கள் ஆத்துமாக்களை பூமியிலே ஆதாயம் பண்ணுகிறவர்கள், அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது வானத்துக்குரிய மேனிகளாக புதிய எருசலேம் வாசிகளாக அவள் சேர்க்கப்பட்டு என்றென்றைக்கும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள். ஸோ இந்த வசனங்கள் நட்சத்திரங்கள் என்பது தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்பதை காட்டுகிறது. நான்காவதாக, முதலாவது நட்சத்திரம் எழுத்தின்படி நட்சத்திரம், ரெண்டாவது நட்சத்திரம் வந்து சில இடங்களில் ஏஞ்சல்ஸை குறித்து சொல்லியிருக்கு, இன்னும் சில இடங்களில் நட்சத்திரம் என்பது தேவ ஊழியக்காரர்களை குறித்து சொல்லியிருக்கு, நான்காவது பிசாசை குறித்தும் நட்சத்திரம் என்று சொல்லியிருக்கார், பிசாசானவன். ஏசாயா 14:12, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. இங்கே அவனை விடிவெள்ளி என்றே சொல்லியிருக்கிற, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. அப்போ அந்த இடத்துல அது பிசாசானவனை, சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் பெயர் பெற்ற பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம் அவனை குறித்து சொல்லியிருக்கிறது. அவனும் ஒரு நட்சத்திரமாய் ஒரு நாளில் பிரகாசித்துக் கொண்டிருந்தவன், பிறகு இருளடைந்து விழுந்து போனவன். சரி, ஐந்தாவதாக
இயேசு கிறிஸ்துவை பற்றி நட்சத்திரம் என்று சொல்லியிருக்கு. அதுதான் முதல்ல வாசித்தேன், வெளிப்படுத்தல் 22:16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். சரி, இப்போ அடுத்ததாக இப்போ 5 வேறு நட்சத்திரங்கள் என்று சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். இதில் இன்னொன்று கூட கற்றுக்கொள்வோம். விழுந்து போன ஒரு விடிவள்ளி, விழுந்து போன ஒரு விடிவள்ளி, அவன்தான் பிசாசானவன். ஏசாயா 14:12, அதிகாலையின் மகனாகிய விடிவள்ளியே. அதுக்கு லூசிஃபர், சன் ஆஃப் த மார்னிங். லூசிஃபர் என்றால் பிரைட், பிரகாசமான என்று அர்த்தம். சன் ஆஃப் த மார்னிங்னா அதிகாலையில் தோன்றுகிற நட்சத்திரம் என்று அர்த்தம். சன் ஆஃப் த டான், வெளிச்சம், அதிகாலை அருணோதயம் வரும்பொழுது தோன்றக்கூடிய ஒரு நட்சத்திரம். எ பிரைட் ஸ்டார், எ ஷைனிங் ஸ்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எழுத்தின்படி வீனஸ் என்கிறதான பிளானட்டை குறிக்கிறது. வீனஸ் என்கிறதான பிளானட், சுக்கரன் சொல்லுவாங்க, வெள்ளி என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட பிளானட், அதுதான் காலையில் சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி வானத்தில் நல்ல பிரைட்டாக தெரியும், அழகாக இருக்கும். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோளமாக அது இருக்கிறது. பொதுவாக எழுத்தின்படி இந்த லூசிஃபர், இந்த சன் ஆஃப் த டான், அதிகாலையின் மகன் என்றெல்லாம் சொல்லுவது அதை குறிக்கிற ஒரு வார்த்தை. அதே வேளையில் நான் சொன்னேனே, நட்சத்திரம் என்கிற வார்த்தை வெறும் ஒரு நட்சத்திரத்தையோ கோளத்தையோ மட்டுமல்ல, ஏஞ்சல்ஸையும் குறிக்குதுன்னு. அதில் அந்த ஏஞ்சல், அந்த பிசாசானவனாக இருக்கிற அவன் ஏற்கனவே தேவதூதன், தேவனால் படைக்கப்பட்டவன். தேவதூதர்கள் வரிசையில் சேராபீன்கள்னு ஒரு குரூப் இருக்குது. அவங்க அக்னிமயமான தூதர்கள், தேவனுக்கு மிக அருகில் நின்று, அக்னிமயமாக இருக்கிற, ஒளிமயமாக இருக்கிற தேவனுக்கு பக்கத்தில் நின்று சேவை செய்யக்கூடியவர். அடுத்து கேருபீன்கள்னு ஒரு குரூப் இருக்கிறது. அவங்க வந்து பல காரியங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்தக்கூடிய தூதர்களாக இருக்கிறாங்க. பைபிளில் இதுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு பிறகு நம்ம பார்க்குறோம் அங்கே சிங்காசனங்கள், அதிகாரங்கள், துறைத்தனங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அந்த தேவ தூதர்களுடைய கேட்டகரிஸ். பிரதான தூதர்கள் அப்படி இருக்கிறாங்க, சாதாரண தூதர்கள். எவ்வளவோ விதவிதமான தூதர்களை கர்த்தர் தம்முடைய சேனைகளில் வைத்திருக்கிறார். அவருடைய சேனை, அவர் சேனைகளை உடைய கர்த்தர். நிறைய கூட்டம், எண்ணிக்கைக்கு அடங்காத வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆபிரகாமின் சந்ததியை பெருக பண்ணுன்னு சொன்னாரே, அப்போ அதை விட மேலாக அவருடைய தூதர்கள் அவர் எண்ணிக்கையில் வச்சிருப்பார், நிறைய வச்சிருக்கிறார். ஸோ அதில் இவன் ஒரு கேருபீன், இவன் சேராபீன் அல்ல, இவன் கேருபீன். அந்த கேட்டகரியில் உள்ள ஒருத்தன் தான் இவன். ஆனால் அவன் வந்து ரொம்ப விசேஷமாய் உருவாக்கப்பட்ட கேருபீன். அவனை பற்றி டீட்டெயில் நீங்கள் படிக்கணும்னா நான் ரெண்டு வேத பகுதியை சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் அவனை பற்றி விளக்க ஆரம்பித்தேன்னா என்னுடைய மெசேஜ் வந்து இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து பிரகாசம் உள்ள விடிவள்ளி நட்சத்திரம். இது ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு தான் சொல்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசனம் 14:4-20 அங்கே பாபிலோன் ராஜாவை குறித்து பேசியிருக்கும், பேசிவிட்டு இந்த சாத்தானை குறித்து சொல்லியிருக்கும். எப்பவுமே தீர்க்க தரிசனங்கள் பங்கு பங்காக வகை வகையாக இருக்கும். தீர்க்க தரிசன மொழி என்பதே டிஃப்ரெண்ட். ஒரு வசனத்திலே ஒரு பகுதி இக்காலத்துக்கு நிறைவேறும், அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி கடைசி காலத்தில் நிறைவேறும், இப்படிலாம் இருக்கும். சில இடத்துல ஹிஸ்டரி சொல்லப்பட்டிருக்கும், ஏற்கனவே நடந்தது சொல்லியிருக்கும் இப்படி. ஸோ இங்கே ஏசாயா 14:4-20 பார்க்கும்போது இது பாபிலோன் ராஜாவை குறித்து சொன்னது. ஆனால் அதை வச்சு அப்படியே இந்த லூசிபரை குறித்து, இந்த அதிகாலையின் மகனாகிய விடிவள்ளியாயிருந்த பிசாசானவனை குறித்து சொல்லியிருக்கும். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் 28:11-19 மட்டும் தீருவின் ராஜாவை பற்றி சொல்லிட்டு அதை வச்சு இவனை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டுலையுமே இந்த தூதன் எப்படி இருந்தான், முதல்ல ஆண்டவர்கிட்ட எப்படி அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாக, ஆண்டவருடைய தோட்டமாகிய ஏதேனில் உலாவினவனாக,
அவன் இவ்வளவோ ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் பெற்றவனாய், தாலந்துகள் கிருபை வரங்கள் பெற்றவனாக அப்படியெல்லாம் அவன் இருந்தவன். அவனுடைய சிறகுகளிலே இசை, அக்னிமயமான கற்கள் நடுவில் உலாவுகிறவன். ரொம்ப பெஸ்ட் ஆண்டவர் அவனை படைச்சு வச்சிருந்தாரு. அதனால தான் அவனுக்கு பெருமை ஏறிட்டுன்னு நினைக்கிறேன். பலருக்கு சும்மா இருந்தா சாதாரணமா இருந்தா இருந்துட்டு போவாங்க, அவங்கள உயர்த்த ஆரம்பிச்சா சிலருக்கு பெருமை வந்துடும். கொஞ்சம் அழகு கூடிச்சுன்னா பெருமை வந்துடும், திறமை கூடிச்சுன்னா பெருமை வந்து பெருமை வந்துடும். இப்படிதான் அவனுக்கு. ஸோ இவன் வந்து இவனை பற்றி சொல்லியிருக்கு. அப்போ அங்கே அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளின்னு சொல்றது முதல்ல அந்த வீனஸ் என்கிற அந்த இதை சொல்லுது, பிளானட். அடுத்தது இவனை ஒரு உருவகமா அந்த மாதிரி சொல்லியிருக்கு. நட்சத்திரங்களில் வீனஸ் விசேஷித்திருக்கிறது போல என்னுடைய தூதர்களில் நீயும் விசேஷித்தவனாய் இருந்தாய். அது அழகா இருந்தது போல நீயும் அழகா இருந்தாய். அது அதிகாலையில் வந்து பரவசப்படுத்துறது போல நீயும் என்னை பரவசப்படுத்தி கொண்டிருந்தாய் என்கிற அர்த்தங்களை உள்ளடக்கித்தான் இந்த வார்த்தை அங்கே தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இவனுடைய வீழ்ச்சியும் இதே வேத பகுதியில் சொல்லியிருக்கு. அவன் மனசுல நினைச்ச ஆண்டவர் அவனை ஸ்பெஷலா வச்சோன்ன, நான் இனி வந்து அந்த வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்தில் நான் ஏறணும், பரலோகத்தில் வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்தில் நான் போகணும், உன்னதமானவருக்கு ஒப்பாகணும், இந்த ஒளிமயமான மகிமையான தேவனுக்கு நான் சமமாகணும், நான் அங்கே உட்காரணும் அந்த ஆராதனை ஸ்தலத்தில், அங்கே எல்லாரும் என்ன வந்து ஆராதிக்கணும். இதாக்கும் அவனுடைய திட்டம். அதனால தான் ஆண்டவர் அவனை அடித்து கீழே தள்ளினார், அவனோடு கூட சேர்ந்த தேவதூதர் கூட்டத்தையும் அடித்து தள்ளினார். ஒரு கூட்டம் தேவனுடைய தூதர்கள் இந்த ஒரு கேருபீனாகிய இந்த லூசிபர் என்று சொல்லுவோம், ஆனால் அந்த லூசிபர் என்பது பிரைட் என்கிறது தான் அர்த்தம், இவனோடு கூட அப்படியே விழுந்து போச்சு. அதுக்கு இன்னைக்கு வானமண்டலத்திலையும் பாதாளத்திலையும் பூமியிலையும் எல்லாம் கிரியை செய்யறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்துருக்கிறார். அதுகளுக்கு கொஞ்சம் காலம் உண்டு, பைபிள் அதெல்லாம் எழுதியிருக்கிறது அல்லவா. ஒரு எதிர்கிரியை செய்கிற கூட்டம், தேவனுடைய திட்டத்தில் மனுஷன் உத்தமனா இல்லையா என்று சோதிக்கிற வேலையே இவன் தான். பிரச்சனைகளை உண்டு பண்ணி, சோதனைகளை உண்டு பண்ணி, கவர்ச்சிகளை உண்டு பண்ணி வஞ்சித்து, அப்பதான் அதுல உத்தமர்கள் யார், ஜெயங்கொள்ளுகிறவர்கள் யார் என்று கர்த்தர் தெரிந்தெடுப்பார். அதனால இவனை இப்படிப்பட்ட ஒரு குரூப் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. இந்த பிசாசு கீழே விழுந்தவொடனே என்ன பண்ணா, அவனுக்கு ஆசை என்ன, எல்லாரும் என்ன ஆராதிக்கணும்னு. அது பரலோகத்தில் நடக்கல, உடனே பூமியில வந்து மனுஷர்களை வஞ்சித்து, அவன் கூட்டம் பெரிய கூட்டம், எண்ண முடியாத கூட்டம், எண்ண முடியாத கூட்டம். இப்போ தெய்வங்கள் பெருகி போச்சுன்னா 33 கோடின்லாம் சொல்றாங்க பாருங்க, அதுதான். அப்போ இது ஆளுக்கு ஒரு பேரை சூட்டிக்கிடுது, ஆளுக்கு ஒரு இடத்துல இருந்து மக்களை வஞ்சித்து என்ன பண்ணுது, தனக்கு நேரம் வர்ஷிப்பை எடுக்குது. இதுதான் அந்த சாத்தானுக்கு வேண்டியது. அது இன்னைக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கு, இதுதான் உண்மை. ஆகவே மக்களும் புரிந்து கொள்ளாம இது சில அற்புதங்கள் செய்யும், அது கொஞ்சம் வல்லமை உண்டு, சில கிரியைகள் செய்யும், தரிசனம் கொடுக்கும், பேசும், இதெல்லாம் செய்யும் பிசாசின் ஆவிகள். இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவன் தான் அந்த அதிகாலையின் மகனாகிய விடிவெள். அப்ப அது வீணச குறிக்குது, சில வார்த்தைகள் பாபிலோன் ராஜாவை குறிக்குது. இவனை பற்றி மிக தெளிவாக அந்த வேத பகுதியில் சொல்லியிருக்கு. இவன் விழுந்து போன நட்சத்திரம், விழுந்து போன விடிவள்ளி. இவன் இனி விடிவள்ளி அல்ல, இவன் இனி இவனுக்கு பிரகாசம் இல்லை, இருண்டு போயிட்டான். பாவம் யாருக்குள்ள வந்தாச்சோ அவன் வந்து பிரகாசம் போயிடும். சாத்தான் அந்தகாரத்தின் லோகாதிபதி, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி. சிலுவையிலே ஏற்கனவே அடி வாங்கிட்டான், இனி அர்பகதோனில் அடி வாங்க போறான். கடைசியில் எருசலேம் யுத்தத்தோட சரியான அடி வாங்கி அக்னியும் கந்தகம் எரிகிற கடல்ல போய் சதா காலமும் வாதிக்கப்படுவான். பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் தான் கர்த்தர் அந்த நித்திய ஆக்கினை ஸ்தலத்தை உண்டாக்கினேன்னு சொல்லி இருக்கிறார். ஆனா சிருஷ்டிகரை தேடாமல், ரட்சகரை அடையாமல் வாழுகிறவர்களும் வேற வழி இல்லை, அங்கதான் போய் சேரணும். அதனாலதான் நற்செய்தியை சொல்லுகிறோம், இயேசுவே ரட்சகர், இயேசு அல்லாமல் மோட்சம் போக வழி இல்லை, நாம் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்வோமாக. அல்லேலூயா. இப்போ என்னுடைய பாயிண்ட்டுக்குள்ள நான் வருகிறேன். இயேசு கிறிஸ்து பிரகாசம் உள்ள விடிவள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன்னு சொன்னார்.
முதலில் உலகத்தில் உதித்த பிரகாசம் உள்ள விடிவள்ளி நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் காட். உலகத்தில் உதித்த பிரகாசம் உள்ள விடிவள்ளி நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து. நட்சத்திரம் சொல்லும் பொழுது ஒரு தீர்க்க தரிசனத்திலே எண்ணாகமம் 24:17 பிலேயாம் சொன்ன தீர்க்க தரிசனத்திலே அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். பிலேயாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது நட்சத்திரம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், அது அது ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பி ஆளுகை செய்யும். இப்ப நட்சத்திரம் வந்து ஆளுகை செய்யக்கூடிய, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இரவை ஆள சிறிய சுடரையும் நட்சத்திரங்களையும் படைத்தார். இயேசு கிறிஸ்துவாகிய நட்சத்திரம் இஸ்ரவேலிலிருந்து எழும்பி ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் வந்து உதித்த இந்த பிரகாசம் உள்ள விடிவள்ளி நட்சத்திரம் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் பொழுது அவர் ஒளி கொடுக்கிறார், இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். பாவ இருள், அஞ்ஞான இருள், பிசாசாகிய இருள், அந்தகார கிரியைகளாகிய இருள்கள் எல்லாவற்றிலும் வாழுகிற மக்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தவர் ஆண்டவர் இயேசு. அந்த வீனஸ் காலையில் உதிக்கும் பொழுது எவ்வளவு பிரைட் வெளிச்சம், அதே மாதிரி இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து உதித்தார். இயேசு பிறந்த பொழுது அடையாளமாக ஒரு நட்சத்திரம் காட்டப்பட்டது. அந்த சாஸ்திரிகளுக்கு அது அது இயேசு இருந்த இடத்தை காட்டி கொடுத்து அந்த நட்சத்திரத்தை பார்த்தோன்னு அவங்க சொல்றாங்க, யூதருக்கு ராஜாவாக ஒருத்தர் பிறந்திருக்கிறார். இந்த நட்சத்திரத்தினுடைய ஆளுகை பாருங்க, அது அவங்களை அடையாளமாக காட்டப்பட்டது. ஸோ இயேசு கிறிஸ்து வெளிச்சம் கொடுக்கிறவர், அடுத்தது அவர் ஆளுகை செய்கிறவர், ஆளுகை செய்கிறவர். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவருடைய பிறப்பிலே சர்ச்சை எங்க வருதுன்னா இவர் யூதருக்கு ராஜா, அவருடைய மரணத்திலும் சர்ச்சை என்னதுன்னா பிலாத்து கேட்கிறா நீ யூதருடைய ராஜாவா. அப்போ அங்க இருக்கிற மெயின் டாபிக் அல்லது நடுமையத்தில் இருக்கிற விஷயம் என்னன்னா யூதருக்கு ராஜா. அவர் யூதருக்கு மட்டும் அல்ல ராஜா, பரலோகத்தின் ராஜா, பூலோகத்தின் ராஜா, அவர் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி, அவர் பரிசுத்தவான்களின் ராஜா, அவர் என்னுடைய ராஜா, ஹல்லேலூயா, அவர் எல்லாவற்றிலும் ராஜா. அப்படி ஒரு ஆளுகை செய்யும் நட்சத்திரமாக இயேசு வந்தார், பிரகாசமுள்ள நட்சத்திரமாக இயேசு வந்தார். அப்ப முதல்ல நம்ம பார்த்தோம், நட்சத்திரம்னா அது வந்து ஆளுகிறதுக்கு படைக்கப்பட்டது, ஒளி கொடுக்கிறதுக்கு படைக்கப்பட்டது. அடுத்தது இயேசு சொன்னார், நான் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம். அப்போ பிரகாசமுள்ள, வெரி பிரைட், பிரைட், பிரகாசமுள்ள நட்சத்திரம், ஒளி தரும் நட்சத்திரம். இப்ப நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசம். ஆண்டவர் ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் பேர் சொல்லி அழைக்கிறார்னு பைபிள் சொல்லு, அதுகளுடைய பிரகாசத்திலும் வித்தியாசம் இருக்குது. 1 கொரிந்தியர் 15:41 அப்படியே ரெண்டாவது பகுதியை பார்த்தோம்னா, மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. அப்ப எல்லா தூதர்களை நட்சத்திரங்கள் சொன்னாலும் அதுல இயேசுவை சொல்லும் பொழுது பிரகாசமுள்ள நட்சத்திரம், அவரை தூதர்களோடு ஒப்பிட முடியாது. ஊழியக்காரங்களை ஒரு வகையில நட்சத்திரம் சொன்னாலும் இயேசுவை நட்சத்திரம் சொல்லும் போது அவர் நட்சத்திரம் இவரும் நட்சத்திரமா இல்ல, அவர் பிரகாசமுள்ள, மகிமையிலே ஒன்று கொண்டு வித்தியாசம் இருக்கு. ஐயே, அந்த லூசிபரும் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியாமே, இயேசு கிறிஸ்துவும் தன்னை அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளின்னு சொல்றாரு, அப்ப ரெண்டு பேரும் ஈக்குவல் ஸ்டேட்டஸா? நத்திங், நோ, நெவர். அவனை வந்து அவனும் அதுல ஒரு மகிமை உடையவனா இருந்தான், ஆனா அப்பொழுதே அவன் அந்த மகிமையில இருக்கும் போதே அவனை விட கோடி மடங்கு மகிமையில இயேசு இருந்தார். அல்லேலூயா. ஏன்னா இயேசு உண்டாக்கினவர், அவன் உண்டாக்கப்பட்டவைகளில் ஒன்று.
அதனால இந்த பேர் அர்த்தங்கள் சிலது ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக சொல்லி இருக்கும், உவமைகளை போல சொல்லி இருக்கும். அதை வச்சுட்டு இவரும் அவரும் ஒன்று போலையான்னு சொல்லி அந்த திங்கிங்குள்ள போயிட விடாது. அது பிறகு ராங் டீச்சிங்ஸை கொண்டு வந்துடும், ராங் டீச்சிங்ஸை கொண்டு வந்துடும். ஆகவே இயேசு கிறிஸ்து என்பவர் மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசமாக இருக்கும். இயேசு என்பவர் மிகவும் மகிமைக்குரிய பிரகாசம் உள்ள விடிவள்ளி நட்சத்திரம். அப்போ அவர் தன்னை நட்சத்திரம் சொன்னார், பிரகாசம் உள்ள நட்சத்திரம்னு சொன்னார். இன்னொரு வார்த்தை இடையில வச்சிருக்கிறாரு, பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். விடிவள்ளி நட்சத்திரம் என்பது ஆளுகை செய்கிறதுன்னு சொன்னேன், பிரகாசம் என்பது ஒளி கொடுக்கிறதுன்னு சொன்னேன், விடிவள்ளி என்பது நம்பிக்கை நட்சத்திரம். நம்பிக்கை தருகிறது, நம்பிக்கை. ஏன்னா வீனஸ் காலையில வந்துருச்சுன்னா, விடிவள்ளி காலையில வந்துட்டுனா உடனே தெரியும் பின்னால சூரியன் வருது, பின்னால சூரிய உதயம் வருது. இது ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வருது. இந்த வெள்ளி அங்க தெரிஞ்ச உடனே அடுத்தது விடுகிறது என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மார்னிங் ஸ்டார் வீனஸ் அதிகாலையில் வானத்தில் தோன்றும் நட்சத்திரம், பகலின் ஒளி சீக்கிரம் உதிக்கும் என்ற நம்பிக்கை தருகின்ற நட்சத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது பெரிய நம்பிக்கை நம்ம தந்திருக்கிறார். பேதுரு அதை பற்றி சொல்லுவார், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லுவார். ஆனந்த பாக்கியம், அதற்கு த பிளஸட் ஹோப், அதுதான் நமக்குள்ள இருக்கு அப்படிம்பார். அதனால இயேசு வந்து தான் அந்த நம்பிக்கை கொடுத்தார். இப்போ இயேசு வந்ததுனால நமக்கு பரலோகத்தை பற்றி ரொம்ப கிளியராக தெரியும். அது வரைக்கும் பரலோகத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் என்ன பார்த்தாலும், இயேசு அங்கேருந்து வந்து பேசின வார்த்தைகளும் அவர் செய்த கிரியைகளும் பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு நம்பிக்கை. இயேசு வந்தார், பைபிள் எழுதியிருக்கிறது போல அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைவேறிச்சு. அப்புறம் சிலுவையிலையும் அந்த பைபிளில் எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனப்படியே அந்த பாவ நிவாரண பலியை செலுத்திட்டார், பரலோகத்துக்கு போயிட்டார், இனி வருவேன்னு சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் அவர் சொன்ன நடந்துச்சுன்னா, இப்பவும் நம்ம உள்ளத்தில் அவர் இருந்து கிரியை செய்யறது நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்னா, நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இயேசு வருவேன் சொன்னதும் நடக்கும், வருவார். எனக்கு ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுகிறதும் உண்மை. இது எல்லாவற்றை பற்றி பெரிய நம்பிக்கை. நான் இந்த உலகத்தில் படுகிற கிறிஸ்துவுக்குள் படுகிற பாடுகளுக்கெல்லாம் பரலோகத்தில் பலன் உண்டு. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் பாடுபடுறேன். இல்லாமல் சும்மா யாரா வீணா பாடுபடுவாங்களா? ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை கொண்டு வந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து. சோ இயேசு கிறிஸ்து பிரகாசம் உள்ள விடிவள்ளி நட்சத்திரமாய் உலகத்துக்கு வந்தார். நட்சத்திரம் ஆளுகை செய்கிறது, பிரகாசிக்கிறது, ஒளி தருகிறது. அது விடிவெள்ளின்னு சொல்லும் பொழுது அது பெரிய ஒரு நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகிறது. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்ததுனால நமக்கு ஆளுகை தந்தார். பிசாசின் மேல், உலகத்தின் மேல், மாம்சத்தின் மேல் ஜெயம், அவர் ஜெயம் எடுத்து ஆளுகை தந்தார். அவர் நம்மேல் பிரகாசித்து நம்முடைய இந்த உலகத்தில் சுவிசேஷ ஒளியை கொடுத்து இருண்ட உலகத்தையே இருண்ட உலகத்திற்கே வெளிச்சத்தை காட்டினார். அது மட்டுமல்ல, பெரிய ஒரு நம்பிக்கை அந்த உலகத்து மக்களுக்கு ஏற்படுத்தினார். ரெண்டாவது, முதல்ல நான் சொன்னது உலகத்தில் உதித்த பிரகாசம் உள்ள விடிவள்ளி நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது, மனித உள்ளத்தில் உதிக்கும் பிரகாசம் உள்ள விடிவள்ளி நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து. உலகத்தில் உதித்தது மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளும் இந்த பிரகாசம் உள்ள விடிவள்ளி நட்சத்திரம் உதிக்கிறார், உதிக்கிறார். 2 பேதுரு 1:19, அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு, பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அவர் சொல்றாரு, பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். அவர் சொல்லுகிற காலம் சபை காலம். அப்போ அதை ரெண்டு அர்த்தத்தில் எடுக்க வேண்டியது இருக்கிறது. பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் சொன்னா, டான் பொழுது விடியும், அதாவது அதிகாலை வெளிச்சம் வரும் என்று சொல்லுவது இயேசு கிறிஸ்துடைய வருகை. அதுதானே இனி பொழுது விடிய வேண்டியது. இப்ப சபை காலம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இனி நமக்கு ஒரு பொழுது விடியும்னா என்ன? இயேசுவின் வருகை. அப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் நிறைவாக இந்த விடிவள்ளி நட்சத்திரம் இயேசு பிரகாசிப்பார்.
இப்பொழுதும் பிரகாசிக்கிறார், ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு உள்ள வந்துட்டார். ஆனா பொழுது விடியும் போது அல்லது நான் மரித்து உயிர்த்தெழும் போது நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது பொழுது விடியும், புதுவாழ்வுக்குள் பிரவேசிப்பேன், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பேன். அங்கே அப்பொழுது எனக்குள் நிறைவாக இந்த விடிவள்ளி பிரகாசித்து கொண்டிருப்பார். இன்னொன்று, இப்பொழுதுள்ள காலத்துக்கு நம்ம எடுக்கும்போது பொழுது விடிந்து என்று சொல்லும் பொழுது ஒரு எழுப்புதலை காட்டுகிறோம், எழுப்புதலை காட்டுகிறோம். ரிவைவல், ஒரு ரிவைவல் நம்முடைய வாழ்க்கையிலே. திடீரென்று ஒரு உயிர் மீட்சி, மரித்து உயிர்த்தெழும் போது வேற, இது ஆவி உயிர்ப்பிக்கிறது. அப்பொழுது அந்த விடிவள்ளி நமக்குள் பிரகாசிக்கிறது. இயேசு கிறிஸ்துவாகிய அந்த நம்பிக்கை நட்சத்திரம், அந்த விடிவள்ளி நமக்குள்ளே உதித்த உடனே நமக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல். சாதாரணமா ஜபிக்கிறவங்க வல்லமையா ஜபிக்கிற ஆரம்பிச்சிடறாங்க. சாதாரணமா பைபிள் படிச்சவங்க, கடமையா படிச்சவங்க ஆசை ஆசையா படிக்க ஆரம்பிச்சது. இயேசுக்காக வாழணும் அப்படின்னு ஒரு சில கட்டுப்பாடுகளை வச்சு வாழ்ந்தவங்க முழுக்க முழுக்க இயேசுக்காக ஒரு பக்தி வைராக்கியமா வாழ ஆரம்பிச்சிடறான். இயேசுக்காக பல கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சிடறான். எழுப்புதல், எழுப்புதல். ஏன்னா இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் நமக்குள் உதித்து விட்டது, உதித்து விட்டது. ஸோ இந்த ரெண்டு அர்த்தத்திலையும் அதை எடுத்துக்கொள்வோம். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 2:28 விடிவள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். தியத்தீரா சபையிலே, சபைக்கு ஆண்டவர் பேசும்போது நீ ஜெயங்கொள்ள வேண்டும், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு பல காரியங்களை கொடுப்பேன் சொல்லி வருகிற வரிசையிலே விடிவள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன தருகிறாரா? அந்த விடிவள்ளி நட்சத்திரம். அதே வெளிப்படுத்தலாம், நானே விடிவள்ளி நட்சத்திரம் சொன்னாரு. அவரே நமக்கு தருகிறார். யாருக்கு? ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு. ஜெயங்கொள், உயிர்த்தெழும்புகிறவர்கள், எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் அன்றைக்கு அந்த அனுபவத்தை பெற்று எக்காலமும் நம் மகிமையா இருக்க போறோம். இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று உயிர் மீட்சி அடைகிற பிள்ளைகள் நாம் அந்த எழுப்புதலை பெற்று மகிமையா இருக்க போறோம். அது மட்டுமல்ல, எழுப்புதல் மட்டுமல்ல, வாழ்க்கையில ஜெயம், வாழ்க்கையில ஜெயம் வரும். அந்த ஜெயம் வருகிறவர்களுக்கு விடிவெள்ளியை தருவேன் சொல்றார். இந்த தியத்தீரா சபையை பற்றி பார்க்கும்போது முக்கியமா ரெண்டு விஷயத்துல ஜெயம் கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்றார். வெளிப்படுத்தல் 2:20 ஏசபேலின் உபதேசத்தை ஜெயிக்க வேண்டும். தியத்தீரா சபைய தோல்விக்கு நேரம் நடத்துகிறது ஏசபேலுடைய உபதேசம். ஏசபேலுடைய உபதேசம்னா என்னன்னா வேசித்தனத்துக்கு நேரா நடத்துறது. பைபிளை தான் சொல்றது, அபிஷேகத்தை தான் சொல்றது, எல்லாம் இருக்கு, ஆனா வேசித்தனம் சபைக்குள்ள. இது தியத்தீரா சபைக்கு சொல்றதாக்கும், உலகத்துக்கு சொல்றது இல்லை. சபைக்குள்ளேயே இப்படிப்பட்ட பாவங்கள், அது யாரு? ஏசபேல் முக்கியமானவள், அவள் மூலமாக. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்படி காம்ப்ரமைஸ்ல போறதே சறுக்கி 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 கடைசியில் முழு உலகத்துல போய் விழும், முழு பாவத்துல போய் விழும். அதனாலதான் சில காரியங்கள்ல தேவ ஊழியக்காரர்களும் இந்த வசனத்தை படித்த விசுவாசிகளும் கட் அண்ட் ரைட்டா நிக்கிறது. அது சிலருக்கு கஷ்டமா இருக்கும். ஓ, சின்ன பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை போட்டு இப்படி எல்லாம் சொல்றாங்க, இப்படி எல்லாம் செய்யறாங்க. அவருக்கு தெரியாது, அவர்கிட்ட போய் இப்படி எல்லாம் உபதேசம் பண்ணலாமா? ஏன் இந்த உபதேசம்? பரவாயில்ல, போட்டு போட்டு இப்படி சொன்னா சறுக்கி சறுக்கி எங்கேயோ போயிடும். அதனாலதான் ஆண்டவர் வந்து அந்த தீர்த்திர சபையில உள்ள மக்களை வந்து முக்கியமா நீங்க இயேசபேலின் உபதேசத்தை ஜெயிக்கும், அதை ஜெயிக்கிறவனுக்கு பிரகாசம் உள்ள விடிவள்ளி நட்சத்திரத்தை தருவேன். ஹலலூயா. அடுத்தது 24 சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் ஜெயித்தவர்களுக்கு, அவங்களுக்கு அடுத்த ஒரு பிரச்சனை இருக்கு. சாத்தானுடைய ஆழங்கள், ஆழங்கள்னு கொஞ்சம் போதனைகள் இருக்கு, அதை அறியணும் அறியணும்னு மக்கள் ஆசைப்படுறாங்க. ஆனா நீ அதை அறியாம இருந்து ஜெயிக்கணும்னாக்கும் வசனம் சொல்லு. அதை அறியாமல், அதை அறிந்துட்டு ஜெயிக்கிறது அப்படி சொல்லல, அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பைபிளில் இருக்கிற சத்தியத்தை நீ படி,
அதுல சாத்தான பத்தி என்ன சொல்லியிருக்கோ அது உனக்கு போதுமானது. அதை விட்டுட்டு பைபிள்ல எழுதப்படாத சாத்தானுடைய கிரியைகளை எல்லாம் நீ ஆராய்ந்து பார்த்து, மந்திரவாதம், பில்லிச்சூனியம், பிசாஸ், குறி சொல்லுகிறது, இந்த மாதிரி பிசாசுடைய ஆழங்கள் அதுக்குள்ள போனா அந்த ஆராய்ச்சி உங்களுக்கு எதுக்கு? இந்த ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போறீங்க? மந்திரவாதம் படிச்சு மந்திரவாதம் செய்ய போறீங்களா? குறி சொல்ல போறீங்களா? சிலருக்கு இதெல்லாம் தெரிகிறது இல்லை. ரொம்ப சாத்தானுடைய ஆழங்கள் ஆண்டவர் சொல்றாரு, அதை அறியாமல், அதை அறியாமல் நீ ஜெயம் எடுக்க. ஹல்லேலூயா. நீ இயேசுவை பத்தி படி, இயேசுவை பத்தி படி. சாத்தானை பத்தி படிக்க கூடாதுன்னு இல்லை, எதிரியை பத்தி தெரியணும். ஆனா எதிரியை பத்தி என்ன தெரியணுமோ அது பைபிள்ல எழுதி தந்திருக்கு, போதாதா? இதுக்கு மேல சமயம் எடுத்து அந்த எதிரியை போய் படிக்க வேண்டிய அவசியம் என்ன? சாத்தானுடைய ஆழங்கள் என்று இந்த ஆழம், ஆழம்னாலே கொஞ்சம் கவனமா இருங்க. ஆழத்துல கொண்டு காலை போடுறது கவனமா போடணும். சிலர் ஆழமாக உபதேசிக்கிறேன், ஆழமாக உபதேசிக்கிறேன். நீங்க உள்ளதை சொல்லுங்க ஐயா, தயவு செய்து. ஆழமும் வேண்டாம், உயரமும் வேண்டாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். அதற்கு மிஞ்சினது அது போய். அதனால நீங்க ஆழம் தோண்டுகிறதும் பெரிய உயரான கோபுரம் கட்டுறதும் எல்லாம் விட்டுட்டு உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள். வசனத்தை வசனமாக சொல்லுங்க, சத்தியத்தை சத்தியமா சொல்லுங்க. ஆரோக்கியமான உபதேசம் சரிதானே நான் சொல்றது? அதனால நம்மளுக்கு கவனமா இருக்கணும். ரொம்ப டீப்பு டீப்பு ரிசர்ச்னு சொல்லி தேவையில்லாத டீப்புக்குள்ள போயிடக்கூடாது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், நீ சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் ஜெயம் எடுத்தால் அங்கே உனக்கு என்ன தருவேன்? இந்த விடிவள்ளி நட்சத்திரத்தை தருவேன். தியத்திராவில் இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும், இசபேலின் போதகத்தை பற்றி கொள்ளாமலும், சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது என்று சொல்லித்தான் அவர் சொல்றாரு, விடிவள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. சோ இந்த விடிவள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து உதித்தார். இரண்ட உலகை பிரகாசிப்பித்தார். நானே உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன்னு சொன்னார். அது மட்டுமல்ல, அவன் மனித உள்ளத்தில் உதிக்கும் விடிவள்ளி நட்சத்திரம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த நட்சத்திரம். யாருக்குள்ள வந்தாலும் அங்க ரொம்ப பிரைட்னஸ் உண்டாயிரு. இயேசு நமக்குள் வந்துவிட்டார், இருள் போய்விட்டது. அந்த விசுவாசத்தோட இனி நமக்குள்ள பாவ இருள் இல்லை, பிசாசாகிய இருள் இல்லை, அஞ்ஞான கிரியைகள், பாரம்பரிய சடங்காச்சார கிரியைகள் அதெல்லாம் இல்லை. எல்லா இருளும் போயிட்டு, ஏன்னா விடிவள்ளி பிரகாசித்தாச்சு, உயிர் மீட்சி வந்தாச்சு இல்லையா? அறியாமை இருள், இந்த வேதத்தை இதுவரைக்கும் அறியாம இருந்தோம். இப்ப படிக்க படிக்க ஆண்டவர் லைட் போட்டு காட்டுறார், வெளிச்சம் வருது. இப்படி நம்மை பிரகாசிப்பிக்கிறார். சோ இந்த அனுபவங்களை நினைத்து, பிரகாசம் உள்ள விடிவள்ளி நட்சத்திரமே எனக்குள் இன்னும் மகிமையாய் பிரகாசியுங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது எல்லாரும் கத்தரை நோக்கி பார்த்து கத்தோடைய சமூகத்திலே ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. Praise the Lord. Glory Jesus. Hallelujah. கண்களை மூடி கத்தரை நாம் நோக்கி பார்ப்போம். இயேசுவானவர் பிரகாசம் உள்ள விடிவள்ளி நட்சத்திரமா இருக்கிறார். ஹல்லேலூயா. விடிவள்ளி நட்சத்திரோ பிரகாசிக்கும் நட்சத்திரோ, விடிவள்ளி நட்சத்திரோ பிரகாசிக்கும் நட்சத்திரோ, இருளிலே நடப்போருக்கு இயேசு வெளிச்சம் அளித்திடுவார். இருளிலே நடப்போருக்கு இயேசு வெளிச்சம் அளித்திடுவார். என்ன ஆனந்தம், என்ன பேரின்பம் சொல்ல முடியாதே. என்றும் சந்தோஷம் என்னில் பொங்குதே, அளவிட முடியாதே. உன்னதத்தில்
மகிமாயோ பூமியில் சமாதானமோ உன்னதத்தில் மகிமாயோ பூமியில் சமாதானமோ மனுஷர் மேல் பிரியமோ வாழ்த்தும் வேளை அன்று இயேசு பிறந்தாரே என்ன ஆனந்தோ என்ன பேரின்போ சொல்ல முடியாதே என்றும் சந்தோஷம் என்னில் பொங்குதே அளவிட முடியாதே இடிவெள்ளி நட்சத்திரம் ஆகாசிக்கும் நட்சத்திரம் இடிவள்ளி நட்சத்திரம் இடிவள்ளி நட்சத்திரம் பிரகாசிக்கிற நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து இன்று நம்முடைய உள்ளங்களில் பிரகாசிப்பாராக ஒரு நாள் உலகத்தில் பிரவேசித்து இந்த உலகத்தை வெளிச்சமாக்கின இயேசு கிறிஸ்து இன்று நமது உள்ளத்தில் பிரகாசிப்பாரா எத்தனை பேருடைய உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து என்னும் பிரகாசிக்கவில்லை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்பொழுது கர்த்தருடைய முகத்தின் ஒளி உனக்குள் பிரவேசிக்கும் வல்லமையோடு உன்னில் வாசமாய் இருப்பார் இந்த பிரகாசம் உள்ள இந்த விடிவள்ளி நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து யாருடைய உள்ளத்தில் இன்னும் பிரகாசிக்கலையோ யாருக்குள்ள எழுப்புதல் வரலையோ யாருக்குள்ள உயிர் பயிற்சி வரலையோ யாருடைய ஜபம் பழைய பாரம்பரிய ஜபமா இருக்கு இன்னைக்கு அந்த ஜபம் உயிர்ப்பிக்கப்படணும்னா தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆவியின் மூலம் இயேசு விடிவள்ளி நட்சத்திரம் உங்கள் உள்ளத்தில் பிரகாசிப்பா ஹல்லேலூயா 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 கேளுங்க ஆண்டவரே அபிஷேகியும் வல்லமையான அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க இயேசு கிறிஸ்து பிரகாசிக்கிற விடிவள்ளி நட்சத்திரமாய் எனக்குள்ளே வாசம் பண்ணணும் என்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என் ஜெபத்தில் ஒரு மறுரூபம் வரட்டும் வேதம் படிக்கிறதுல ஒரு மறுரூபம் வரட்டும் இயேசுவுக்காய் சாட்சியாய் வாழ்வதில் ஒரு மறுரூபம் வரட்டும் எழுப்புதல் வரட்டும் இயேசு எனக்குள் வந்து என்னை பிரகாசிப்பியும் எனக்குள் இருக்கிற இருள் ஓடட்டும் அந்தாரங்கள் மாறட்டும் மங்கல்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் நாம் பிரகாசிக்கப்படட்டும் பிரகாசிப்பிக்கப்படட்டும் ஹல்லேலூயா Let me glow for Jesus Christ. Yesuvukai prakashikkan. Yesuvukaga prakashikkanum. Hallelujah, hallelujah, hallelujah. Vai tharandu kelunga. Nalla jom pannunga. Yesuve, ennai prakashimum prakashama maatrum. Naan prakashikkanum. Amen. Yovan snabagan erindu prakashikkira vilakkai irundha. Adhe pole ennaiyum oru vilakkai eluppu. Abhishegathai thandu anal pottu. Aavin akkiniyai thaaru. Vallamaiyai thaaru. Marangalai thaaru. ஜெபிக்கிறதுக்கு வரோம் பிரசங்கிக்கிறதுக்கு வரோம் இயேசுவை பத்தி சொல்றதுக்கு வரோம் வசனம் படிக்கிறதுக்கு வரோம் சத்தியத்து கீழ்படிய வரோம் ஓ ரிகதலா சந்தனா நிபா லபா கபலா கர்த்தருக்காக மகிமையா மகிமையான சாட்சியாய் வல்லமையான சாட்சியாய் ஓ என்ன மூலமாக என் மூலமாக அநேகர் வெளிச்சத்துல வரணும் அநேகர் இயேசுவாகிய ஒளியை பின்பற்றணும் எனக்குள்ளே பிரகாசியோ விடிவெள்ளியே எனக்குள்ளே நீ பிரகாசியோ ஹல்லேலூயா 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 உரபாலபு கபரா சந்தரா துரபாத லிக்கதரா ஷபலா ஹல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ் ஆமென் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இந்த வேளையிலே நாம் முதலாவது ஜெபிக்க வேண்டிய விஷயம் ஆண்டவரே நட்சத்திரமே எனக்குள்ள பிரவேசிங்க நீங்க ஆளுகை செய்கிற நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து தோன்றின நட்சத்திரம் இஸ்ரவேலில் எழும்பின செங்கோ நீங்க எனக்குள்ள வந்து என் வாழ்க்கையை ஜெய ஜீவியமா மாற்றுங்க எல்லாரும் கேட்போமா பிதாவே இந்த வேளையில் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம் நாங்கள் செய்தியில் கேட்டது போல நீங்க எங்களுக்குள்ள நட்சத்திரமா வரும்போது ஆளுகை உண்டாகும் இன்றைக்கு எந்த இடத்துல பிசாசை இன்னும் நாங்க ஜெயம் எடுக்கல எந்த இடத்துல இந்த மாம்சத்திலிருந்து வரக்கூடிய ஆலோசனைகளை ஜெயம் எடுக்கல
எந்த இடத்துல உலகத்தினுடைய கவர்ச்சிகளை ஆசாபாசங்களை சிற்றின்பங்களை உலகத்தினுடைய வழிபாடுகளை உலகத்தினுடைய வேஷங்களை நாங்கள் ஜெயம் எடுக்கல ஜெயம் எடுக்காத பகுதிகளில் எங்களுக்கு ஜெயம் தாங்க எல்லாரும் சின்சியரா கேளுங்க சின்சியரா கேளுங்க எந்த போராட்டம் அதிகமா வருது உலகத்துல சில காரியங்களை பார்த்தோம்னா ரொம்ப ஆசை இழுக்குதா அந்த போராட்டத்துல இயேசு ஜெயம் தருவா சாத்தான் சில சமயம் வந்து வஞ்சித்துறான் நம்ம விட்டு கொடுத்துறோம் அவனுடைய ஆலோசனையில விழுந்து போயிடுறோம் ஏவாளை போல கேளுங்க ஆண்டவட்ட கேளுங்க ஆண்டவர் ஜெயம் தருவான் ஹல்லேலூயா மாம்ச ஆலோசனை நமக்குள்ள இருந்தே நம்முடைய மாம்சமே ஆலோசனை சொல்லும் மாம்சம் எப்பொழுதும் மண்ணுக்கேற்ற ஆலோசனை தான் சொல்லும் விண்ணுக்கேற்ற ஆலோசனை மாம்சம் சொல்லாது அது நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் சொல்லுவார் நம்ம ஆவியானவர் சத்தத்துக்கு கீழ்படியாம பல வேளைகளில் அந்த மாம்சத்தினுடைய ஆலோசனை கீழ்படிஞ்சிடறோம் அதுல ஜெயம் வரணும் முக்கியமா அந்த மூன்று வழியா தான் எல்லா போராட்டம் வரும் மூன்றில் ஏதோ ஒன்றின் வழியா இயேசு ஜெயம் தருவாராக ஹல்லேலூயா நட்சத்திரமே எங்களுக்குள்ளே பிரகாசித்து இருளையும் அறியாமையும் எல்லாம் மாற்றி எங்களுக்கு ஜெய ஜீவியத்தை தாங்க ஜெய ஜீவியத்தை தாங்க ஹல்லேலூயா இரண்டாவது நாம் சோமனும் ஆண்டவட்டத்துல பிரகாசமுள்ள நட்சத்திரமே நீங்க மற்ற நட்சத்திரங்களை போல அல்ல ஊழியக்காரர்களை போல அல்ல தேவதூதர்களை போல அல்ல அந்த லூசிபர் ஆகிய கேருபின் அவனுடைய நல்ல காலத்தில் இருந்த அதுபோலையும் கூட அல்ல எல்லாவற்றையும் விட மேலானவன் ஒப்பிட முடியாதவன் அந்த பிரகாசமுள்ள நட்சத்திரம் இயேசு எனக்குள் வந்து என் வாழ்க்கையை பிரகாசமாக்குங்க எனக்குள்ள இருக்கிற இருள் எல்லாம் ஓடி போட்டு எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் இருள் இருக்கா அதுவும் ஓடி போட்டு நீங்க எந்த அறைய பூட்டுறீங்களோ அங்க இருள் இருக்கும் இருதயத்துக்குள்ள உங்க வாழ்க்கைக்குள்ள எந்த அந்தரங்க அறைய இயேசுக்கு திறக்காம பூட்டி வச்சிருக்கீங்களோ அங்க நிச்சயம் கொஞ்சம் இருள் இருக்கு எல்லா அறைகளும் இயேசுக்கு திறக்கப்படும் நான் இயேசுக்கு முன்னால போய் நிற்கும் போது அவருக்கு மறைவானது ஒன்றும் என்கிட்ட கிடையாது அது உண்மையிலே இருக்க முடியாது ஆனா நான் சொல்றது நான் அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளாத விஷயம் எனக்குள்ள கிடையாது எல்லாத்தையுமே நான் ஓபனா சொல்லியிருக்கேன் என் இயேசுவிடத்து சொல்லணும் என்னைக்கும் சொல்லணும் என்கிட்ட வருகிற தோல்வியை சொல்லணும் மறைக்க கூடாது அங்க இருள் பிடிச்சிடும் என்கிட்ட வருகிற சிந்தனையின் போராட்டத்தை மறைக்க கூடாது மறைச்சா உடனே இருள் வந்துடும் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் எந்த பாவம் எந்த தோல்வி எந்த கெட்ட எண்ணம் எது இருந்தாலும் மறைக்காம இயேசுவிடத்தில் திறப்போம் மறைச்சா இருள் ஆரம்பிச்சு ஆண்டவரே அந்த இருள் எல்லாம் மாற்று இருள் எல்லாம் மாற்று சூலமித்தி சொல்லுவாய் என் நேசரை என் தாயின் வீட்டிற்கு நான் அழைத்து சென்று என் அறைக்குள் கொண்டு செல்லுவேன் ஒளிவு மறைவே இல்லாத நேசம் என் நேச என் வீட்டுக்கு மட்டுமல்ல என் அறைகளுக்குள்ளும் வர தகுதி உள்ளவர் அவர் வர வேண்டும் எந்த இடமும் என் வாழ்க்கையில என் நேசருக்கு பூட்டப்பட்டது கிடையாது திறந்து கொடுங்க திறந்து கொடுங்க அப்போ இந்த பிரகாசம் உள்ள நட்சத்திரம் உள்ள வந்துருச்சு நாங்க வெளிச்சாயம் ஒரு ரூமுக்குள்ள போய் லைட்ட போட்டோம்னா பாச்சா பள்ளி எல்லாம் ஓடும் இருளை தேடி ஓடும் அது இருளின் காரியங்களை செய்யக்கூடியது அத மாதிரி நமக்குள்ளேயும் சில சிந்தனைகள் சில உணர்ச்சிகள் அந்த இருளை பயன்படுத்தி அங்க குடியேறி இருக்கும் அந்த அந்தரங்க அறை திறக்கப்படும் பொழுது இயேசு அதற்குள் வந்து விட்டால் இந்த கெட்ட சிந்தனைகள் ஓடி போய் கெட்ட உணர்ச்சிகள் ஓடி போய் இயேசு ஜெயம் தருகிறார் இயேசு பிரகாசமாக்குகிறார் வசனத்தை வாஸ்து வாஸ்து பார்த்தாலும் ஒன்னும் புரியல ஆனா இயேசு உள்ளத்துல வந்துட்டார்னா பிரகாசம் உள்ள நட்சத்திரம் அப்புறம் வசனம் படிக்கும் பொழுது சத்தியம் எல்லாம் புரியும் பிரகாசம் பிரகாசம் இயேசுப்பா அதை எங்களுக்கு தாங்கப்பா நல்லா தாங்க ஆண்டவர் இன்னும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க வசனங்களை எங்களுக்கு பாதைக்கு தீபமாய் வெளிச்சமாய் நான் கொண்டு நடக்க உதவி செய்யுங்க
பிரமாணத்தினுடைய பிரசித்தம், வசனத்தின் பிரசித்தம் அதை வெளிச்சமா ஸ்தாபிச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பிரகாசம் உள்ள விடிவள்ளி நட்சத்திரமாய் நமக்குள் பிரவேசித்திருக்கிறார். விடிவள்ளி நம்பிக்கை நட்சத்திரம். இன்னைக்கு என்ன நம்பிக்கை? உலகத்தில் அழிந்து போகிற பொருள் மேல நம்பிக்கை வச்செல்லாம் பார்த்தாச்சு. இப்ப நல்ல பாடம் படிச்சுட்டோம். உலகத்தை நம்ப முடியாது, மனுஷனை நம்ப முடியாது, பணத்தை நம்ப முடியாது, சொத்தை நம்ப முடியாது, யாரை மனுஷனை நம்ப முடியாது. கண்ணால் காண்கிற எல்லாம் மாயை, கண்ணால் காண்கிறது எல்லாம் அநித்தியமானது, காணாதவைகளோ நித்தியமானவைகள். இயேசு மாறாதவர், அவருடைய ராஜ்யம் மாறாது. ஹல்லேலூயா. அதற்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே அந்த நம்பிக்கை எங்களிலே பெருக செய்யுங்கப்பா. பரம நம்பிக்கை பெருகட்டும், அந்த ஆனந்த வாக்கியத்தை குறித்த நம்பிக்கை பெருகட்டும், நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை பெருகட்டும், இயேசுவின் வருகையை குறித்த நம்பிக்கை பெருகட்டும். நம்பிக்கையோடு காத்திருக்கும்படியாய், நம்பிக்கையோடு ஆயத்தமாகும்படியாய் எங்கள் உள்ளங்களிலே கிரியை செய்யும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடிவள்ளி நட்சத்திரமே எங்களுக்குள் பிரகாசிப்பீராக, எங்களுக்குள் ஆளுகை செய்வீராக, எங்களுக்குள் புதிய நம்பிக்கை கர்த்தர் தருவீராக, கர்த்தர் தருவீராக. அடுத்ததாக நாம் ஜெபிக்க வேண்டியது யேசபேலின் உபதேசம். சாத்தானின் ஆழங்கள் மற்ற சபைகளுக்கு சொல்லும் பொழுது பிலேயாமின் உபதேசம், இப்படிப்பட்ட நிறைய குழப்பங்கள் அந்த ஏசியா மைனர்ல இருந்த ஏழு சபைகளுக்குள் போராடி கொண்டிருந்திருக்கின்றன. இன்னைக்கு கடைசி காலத்திலும் நம்முடைய சபைகளுக்குள் வந்து பலவிதமான போதனைகள் வந்து மோதுகிறது. சோசியல் மீடியாஸ் ஓபன் பண்ணா ஏராளம் ஏராளம் போதனைகள், எது சரி எது தவறு. பிரைஸ் தி லார்ட். பிலேயாமின் போதனைகள் இருக்கின்றன, இசபேலின் போதனைகள் இருக்கின்றன, சாத்தானின் ஆழங்கள் என்கிற போதனைகள் இருக்கின்றன. இன்னைக்கு வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. இன்னைக்கு வேற வேற பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவை போதிக்கிறவர்கள் ஒளியின் ஊழியக்காரர்கள் அல்ல, அவர்கள் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்த சாத்தானுடைய தூதர்கள். அவள் சிலுவைக்கு பகைஞர், அவள் கிறிஸ்துவுக்கு அல்ல, தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறார்கள். நான் அல்ல, பைபிள் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த உபதேசங்களுக்கெல்லாம் நம்ம நீங்களாகி ரட்சிக்கப்படணுமே. அதற்காக எல்லாரும் ஜெபிக்கணும். பிதாவே, இந்த காலத்துல நடமாடி தெரிகிற பொல்லாத உபதேசங்கள், துர் உபதேசங்கள், வஞ்சிக்கிற உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், இயேசுவே இவைகளிலே நாங்கள் ஒருவரும் சிக்கி விடாதபடி, அவைகளின் பால் இழுக்கப்பட்டு நாங்கள் போய் சிக்கிக் கொள்ளாதபடி நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா. இயேசுபேலின் உபதேசம் பயங்கரமான வேசித்தனத்துக்கு நேராய் நடத்துகிறது. பைபிள்ல சொல்லி இருக்கிற சுயாதீனம் என்கிற பகுதியை மட்டும் தூக்கி 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 பேசி கிருப 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 இரக்கம் மன்னிப்பு அன்பு சுயாதீனத்தை மட்டும் பேசி பேசி கர்த்தருடைய உபதேச சட்டங்களை விட்டு விட்டாங்க. மக்கள் பாவத்துக்குள்ள போறாங்க, மக்கள் அசுத்தமான வாழ்க்கைக்கு நேரா தைரியமா போறாங்க. இந்த நிலைமை வந்துடக்கூடாதப்பா. எல்லாரையும் பாதுகாத்துக்கொள். சாத்தானின் ஆழங்கள் என்று சொல்லி பைபிள்ல இல்லாததை சொல்லி தாரேன்னு சொல்லி, ஆழத்தை போதிக்கிறேன்னு சொல்லி எத்தனையோ பேரை கெடுத்து போட்டிருக்கிறார். இயேசுவே, நீங்க தந்த வேத புஸ்தகம் நிறைவுள்ளதப்பா, முத்திர போடப்பட்டதப்பா, ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறதப்பா. அந்த வேத புஸ்தகத்தின் வசனத்தின் வெளிச்சத்திலே நாங்கள் வாழ கிருபை தாங்க. அதிக அறிவு அடையணும்னு இருமா படைந்து பிசாசு விழுந்த ஆக்கினைக்குள் விழுகிற நூதன சீஷர்கள் அப்படி நாங்கள் ஆகிவிடாதபடி என் தகப்பன் காத்துக்கொள்ளணுமே. ஓ, சாத்தானுடைய ஆழங்களை அறிய வேண்டாம். பைபிள்ல இல்லாததை விடு, பைபிள்ல இருக்கிறத எனக்கு சொல்லு. ஹல்லேலூயா. நல்ல தீர்மானத்தோடு ஜெயமெடுத்து முன்னே செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைய பாடத்திலே எங்களுக்குள்ளே விடிவள்ளி நட்சத்திரமாகிய பிரகாசம் உள்ள நட்சத்திரம்
நீர் முழுமையும் நிரப்பும், நீர் எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். க்ளோரி ஜீசஸ். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தந்த வெளிச்சத்தை வைத்து நம்ம தேவ சமூகத்திலே கொஞ்ச நேரம் பொதுவாக மக்களுக்காக ஜெபிக்க போறோம். நாம் டெய்லி ஜெபிக்கிறோம், ஆனா சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். லூக்கா 18 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போகாமல் ஜெபித்தால் அந்த நியாயாதிபதி நியாயம் செய்வார். எல்லாரும் ஜெபிக்க ஆயத்தமா? எங்கள் பிதாவே நல்ல தகப்பனை உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாட்களில் இருக்கிற கொள்ளை நோய் என்கிற பயங்கரம் மாறும்படி, தேவ கிருபை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல இந்த நாட்களில் எங்களுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைப்பதாக தகப்பனே, கிருபை கிடைப்பதாக. தானியேலை நீர் பாதுகாத்தீரே, யோபுவை அந்த சோதனைக்குள்ளே போய் அதை அனுபவிக்க வைத்து ஜெயமாய் தூக்கி எடுத்தீரே. எவ்வளவு ஆச்சரியமான தேவனப்பா! எங்கள் ஒவ்வொருவரையும் நோவாவை போல இந்த சோதனைக்கு விலக்கி தப்புவித்து காக்கும்படி ஜெபிக்கிறோம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாத வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்ன தேவன் அப்படியே பாதுகாத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் வேண்டிக் கொள்ளுகிறோம். என் தேவனுடைய வல்லமை அவளை சந்திக்க வேண்டும், கிருபை அவர்கள் மேல் இறங்க வேண்டும். அவருடைய இருண்ட அந்த வாழ்விலே பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரம் நீர் பிரகாசிக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உலக நாடுகள் தத்தளிக்கிறதப்பா. அமெரிக்கா அழிவு தடுக்கவே முடியலையே, பயங்கரமாய் போய் கொண்டிருக்கிறது. ஸ்பெயின், இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, சைனா, ஈரான், டர்க்கி, ஒவ்வொரு நாடுகளும் எவ்வளவு பயங்கரமா போறதப்பா. தகப்பனே, கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், தேவ கிருபை உண்டாகட்டும். எங்கள் தேசத்திலும் கூடப்பா, மகாராஷ்டிரா, எம்பி, யூபி, டெல்லி, ஆந்திரா, தமிழ்நாடு கூட தொடர்ந்து அந்த நிலையில போய் கொண்டிருக்கிறது. கிருபையா இறங்கி கிருபையை கட்டளையிடணும், பாதுகாவல் உண்டாகட்டும், மீட்பு உண்டாகட்டும், இந்த பயங்கரத்திலிருந்து பரிபூர்ண விடுதலை உண்டாகட்டும். தமிழ்நாட்டிலே சென்னைக்கு இறங்கும் ஐயா, கோயம்புத்தூருக்கு இறங்கும் ஐயா, மதுரைக்கு இறங்கும், சேலத்துக்கு இறங்கும், திருப்பூருக்கு இறங்கும். தகப்பனே, என் ஆண்டவருடைய கிருபை இறங்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கிரியை செய், மாநகரங்களிலே கிரியை செய். ஓ ஹல்லேலூயா! இனி புதிதாய் ஒன்றும் இல்லை, நோய் பரவவில்லை என்று சொல்லுகிற நல்ல வார்த்தைகள் வரும்படி செய். ஆண்டவரே, அடைக்கப்பட்டிருக்கிற, நெருக்கப்படுகிற ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். எங்களையும் நினைத்தருளும், ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும். படிப்படியாய் இந்த லாக்டவுன்ல இருந்து இனி விடுதலை வரட்டும். திரும்ப புதிய புதிய கண்டிஷன்ஸ் வராம புதிய புதிய தளர்வுகள் வரத்தக்கதாய் எங்களை நினைத்தருளும், அற்புதம் செய்தருளும். ஹல்லேலூயா! அதிகாரிகளுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்கும், ஆளுகை செய்கிறவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும். கரெக்டான ரிப்போர்ட்ஸ் வரட்டும், உண்மைகள் வெளிவரட்டும். மறைவுகள் மிகைப்படுத்துகிறது, இவைகள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். மீடியா, மீடியாவின் மேல் கர்த்தர் கரம் வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். சொல்ல வேண்டிய தகவல்களை மீடியா சொல்லும்படி உதவி செய்ய தகப்பனே, கிருபை செய்யுங்க. மீடியாவில் ஃபீல்டில் ஒர்க் பண்றவங்களுக்கு ஜெபிக்கிறோம், பாதுகாவல் கொடுங்க. ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, எடிட்டிங் செக்ஷன் போல பல செக்ஷன்ஸ்ல ஒர்க் பண்றவங்க, எல்லா மீடியா பீப்புளுக்கும் ஆண்டவர் பாதுகாவல் கொடுக்கணும். உண்மையை வெளிப்படுத்த எல்லாருக்கும் அந்த மனதைரியத்தை கொடுக்கணும். வேற எந்த குறுக்கீடுகளும் இல்லாதபடி நடத்தும். ஹல்லேலூயா! தேவன் கிரியை செய்யப்பா. தேசம் அடைக்கப்பட்டு கிடக்கிறது, பொருளாதாரம் நஷ்டப்பட்டு கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அன்பு தகப்பனே, தேசத்தின் பொருளாதாரத்தை கண் நோக்கி பாருங்க. பிரதம மந்திரி, நிதி மந்திரி,
அவளுக்கு கீழா இருக்கிற அமைச்சர்கள் அதிகாரிகள் அலுவலர்கள் பணியாளர்கள் எல்லார் மேலும் கிருபை வைப்பீரார். நிதித்துறை மிக சிறப்பாய் செயல்பட உதவி செய்யும். மாநில முதல்வர்கள் மாநிலங்களின் நிதியமைச்சர்கள் அவர்களுக்கு கீழா இருக்கிற பியூரோக்ரசி எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். எல்லாருக்கும் விசேஷித்த ஞானமும் கிருபையும் கொடுத்து இந்த சந்தித்தராத புதிய சூழ்நிலை சந்திக்கிற இந்த அனுபவத்திலே சரியான ஆலோசனை கொடுத்து தேசத்தின் பொருளாதாரத்தை என் கர்த்தர் கட்டி எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நிதி ஆயோக், இன்கம் டாக்ஸ் ஆபீஸ், எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ், ஒவ்வொன்றின் மேல் லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவு, நீதிமன்றங்கள் எல்லாவற்றின் மேல் என் ஆண்டவருடைய ஆளுகையின் கரம் வருவதாக. இந்த நாட்களில் தேசத்தை தூக்கி நிறுத்தும்படியாய், தேசத்தின் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தும்படியாய் இவைகள் எல்லாம் சிறப்பாய் செயல்பட உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இவைகளிலே அரசாங்க தலையீடு இல்லாதபடி, அரசியல்கள் இதுக்குள்ளே இல்லாதபடிக்கு என் தகப்பனே சம்பந்தப்பட்ட மேலிருந்து கீழ் வரைக்கும் இருக்கிற அதிகாரிகள் மேல் என் ஆண்டவருடைய கரம் வர வேண்டும். வழி நடத்தும் கரம், ஆலோசனை வழங்குகிற தேவகிரியை வெளிப்படும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். பேங்குகளுக்காய் ஜெபிக்கிறோம். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் கூட நிலைநிறுத்தும் ஆண்டவரே. வங்கிகள் இணைக்கப்படுகிறது, வங்கிகள் முடக்கப்படுகிறது. இயேசுவே, வங்கிகளை நிலைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். கவர்மெண்ட் சொத்துக்களுக்காய் ஜெபிக்கிறோம். பொதுத்துறை நிறுவனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். இவைகளில் ஒன்று விற்கப்படக்கூடாதப்பா. இவைகள் வளர வேண்டும், லாபத்திலே வர வேண்டும். கர்த்தர் கிரியை செய்யும்படி கெஞ்சுகிறோம் நாதா. இந்த ஜெபத்தை கேளுங்கப்பா. இந்தியாவுக்கு இறங்குங்கப்பா. மக்கள் மக்களுடைய கையிலே தேவையான பணங்கள் இருக்கட்டும், மக்களுடைய கையிலே தேவையான பொருட்கள் இருக்கட்டும், மக்களுக்கு தேவையான செல்வங்கள் கிடைக்கட்டும். அப்படி ஒரு ஆசீர்வாத நாடாக எங்கள் இந்தியாவை கட்டி எழுப்போ. எது மக்களுக்கு இலவசமா கொடுக்கப்படணுமோ அவைகள் இலவசமா கொடுக்கப்படட்டும். ஓட்டுக்காக இலவசம், இந்த நிலைமைகள் மாறட்டும் தகப்பனே. தேசத்தின் சாபங்கள் மாறட்டும் ஐயா. எல்லாருக்குள்ளும் வெளிச்சம் உதிக்கட்டும். பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமே இந்தியாவின் மேல் உதித்துவாரோ, இந்தியாவின் மேல் உதித்துவாரோ. வெளிச்சமாக்கும் ஆசீர்வதியோ பெரிய காரியங்களை இந்த தேசத்திலே செய்யும் என்று ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமே. பிரகாசிக்கும் பேரொளியே வீடி வெள்ளி நட்சத்திரமே, பிரகாசிக்கும் பேரொளியே வீடி வெள்ளி நட்சத்திரமே, உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகங்கோ சுடர் வீடுவே. உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகங்கோ சுடர் வீடுவே. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே. பிரகாசிக்கோ வசனங்களை ஏந்திக் கொண்டு உமக்காக சுடர்களாய் வாழ்வோம். நீங்க எங்களை எலிமினேட் பண்ணிருக்கீங்க, என்லைட்டன் பண்ணிருக்கிறீங்க. நாங்க மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்போம். பாடுவே. தூதித்து தூதித்து மா
மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே மகிமையே நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுயா உம்மையல்லோ பற்றிக்கொண்டே உலகத்தில் வெற்றிக்கொண்டே நல்ல தகப்பனே பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமாய் உலகத்தில் வந்து உலகத்தில் உம்முடைய ஒளியை தந்தீர். எங்கள் உள்ளத்தை நாங்கள் திறந்த பொழுது எங்கள் உள்ளத்திலும் வந்து எங்களை பிரகாசமாக்கினீர். நாங்கள் பிரகாசிப்பிக்கப்பட்டவர்களாய் ஆளுகை எடுத்தவர்களாய் நம்பிக்கை உள்ளவர்களாய் நாங்கள் உமது வசனத்தை மற்றவர்களுக்கு பிரசித்தம் பண்ணி எங்களுக்கு கிடைத்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் ஆசீர்வதித்து நடத்தும். இந்த இணைப்பில் வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் அவருடைய ஆவிக்குரிய ஜீவங்களை மேன்மைப்படுத்தும் கட்டி எழுப்பும் இன்னும் அநேகர் பயனடைய உதவி செய்யும் தேவ கிருபை பெருக செபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம்மனைவரோடும் இன்று இந்த உலகத்தில் வாழுகிற அனைத்து மனிதர்களோடும் இருப்பதாக ஆமேன். ஆமேன். சுகமாயிருப்பீர்களாக. கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை பிரகாசிப்பாராக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.